ஆல் ஆஃப் யூ, வணக்கம் எல்லாத்துக்கும். ஐசிஆரில் வெற்றிகரமாக செகண்ட் ரவுண்டும் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்துட்டு தேர்ட் ரவுண்ட், அடுத்து மாப்அப் ரவுண்ட். மாப்அப் ரவுண்டுக்கு நிறைய பேர், நாட் கன்சிடர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். சீட் மேட்ரிக்ஸும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு மாப்அப் ரவுண்டில் தெரிஞ்சிடும். ஸோ இப்போது தேர்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டோட ஃபீஸ் ரீஃபண்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான டைம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 23 or 24 உங்களுக்கு வந்துடும். ஏன்னா தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு 22 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் இப்போ வந்துட்டு டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு 23, 24 வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். தேர்ட் ரவுண்ட்லேயும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். நிறைய பேர் அப்கிரேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்ச காலேஜே வந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் தேர்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு கிடச்ச சீட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன படிக்கலாம், சீட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் December 30 நீங்கள் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு 10K ஃபுல்லாக கிடைக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிரும், 1000 rupees அவங்க எடுத்துட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்டீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். மாப்அப் ரவுண்டில் உங்களுக்கு அப்கிரேட் எல்லாம் கிடையாது. ஸோ தேர்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு அப்கிரேட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் அதோட லாஸ்ட்டு. அண்ட் தென் வந்துட்டு மாப்அப் ரவுண்டில் நிறைய என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்ட் சீட் அண்ட் தென் உங்களுக்கான மாப்அப் ரவுண்டுக்கு ஃப்ரெஷ் சாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அப்கிரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. இப்போ உங்களுக்கான மாப்அப் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன், சீட் வேக்கன்சி மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ சீட் வேக்கண்ட்டை பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்க போகிற யூனிவர்சிட்டியில் சீட்டு உங்களோட கேட்டகிரிக்கு இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். சீட் அலாட் ஆனவங்க வித்ட்ராவல், கேன்சலேஷன், அட்மிஷன் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாகின் கேண்டிடேட் போர்ட்டல்லையே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் வித்ட்ராவல் கேன்சலேஷன் அட்மிஷன் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்களோட ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் கிடச்சிரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து, பால் பாயிண்ட் பென்லேயோ இல்லை அப்படின்னா நல்லா எழுதுகிற ஒரு ஜெல் பென், நல்லா தெரிகிற மாதிரி ஸ்கேன் பண்ணாலுமே நல்லா இண்டிவிஜுவலாக தெரிகிற மாதிரியான ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணணும், மறுபடியும் இங்கே இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 100-500 KB கம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கேன் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ கொடுத்த ஓடிபி இருக்கு இல்லையா, சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணணும். ஸோ அந்த என்டர் ஓடிபியில் உங்களோட ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. கீழே வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அக்ரி கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சப்மிட் வித்ட்ராவல் கேன்சலேஷன் அட்மிஷன் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். கரெக்டாக பண்ணிடுங்க. நீங்கள் எழுத வேண்டியது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே வந்துட்டு ஒரு 4-5 லைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்காக கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அடுத்த இயருக்கு ஐகாருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரலையா, இல்லை அப்படின்னா என்ன உங்களுக்கு தோணுது, என்ன ஒரு வேலிட் ரீசன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துட்டு டேட்டும் சிக்னேச்சரையும் போட்டு அப்லோட் பண்ணிடணும். அவ்வளோதான் அந்த வேலை முடிஞ்சு. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.